வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் தேவி சரவணியா நமக்கு நினைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பெண்கள் சார்ந்த கேள்விகள் நம்ம நிகழ்ச்சியில் அதிகப்படியாக கால் பண்ணி கேட்குறாங்க. பெண்கள் சார்ந்த கேள்விகள்னு எடுத்துக்கும் போதே யூட்ரஸ் சார்ந்த கேள்விகள் தான் அதிகப்படியாக இருக்கு. பிசிஓடி இளம் வயதிலே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசினாலும் பிசிஓடி பற்றி கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு, நிறைய ரோமங்கள் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, முடியல, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி ஆனால் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஃபைப்ராய்ட்ஸ் எதனால் உருவாகுதுன்றதும் தெரியாது. ஃபைப்ராய்ட்ஸ் பிரெக்னன்சிக்கு அப்புறமும் ஒரு சிலருக்கு வருது, பிரெக்னன்சிக்கு முன்னாடியும் வருது. இந்த ஃபைப்ராய்ட்ஸ் தான் என்ன, இந்த நார்த் இசு கட்டிகள் எதனால் உருவாகுது, அதை எப்படி நம்ம குணப்படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை தான் ஒரு முக்கியமான உறுப்பு. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் தான் நம்மளுடைய உயிராற்றல் எல்லாமே அடங்கி இருக்கு. கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு பாடி டயர்ட்னஸ், பாடி வீக்னஸ்ஸு, கை காலில் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பொதுவாக கர்ப்பப்பையில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னா கர்ப்பப்பையில் புண்ணு, கர்ப்பப்பையில் புற்றுநோய்கள், கர்ப்பப்பையில் கட்டிகள், இதெல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். கர்ப்பப்பை வந்து வீங்கி காணப்படுறது, கர்ப்பப்பையோடைய அந்த திசுக்கள் எல்லாமே நம்மளுக்கு அடர்த்தியாக வளர்ந்து பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து காணப்படுறது. கர்ப்பப்பையோடைய திசுக்கள் வந்து நம்மளுக்கு அதிக வளர்ச்சியாகி அதிகமாக நம்மளுக்கு ப்ளீடிங் போகிறது எண்டோமெட்ரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி கர்ப்பப்பையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரியான தொந்தரவுகள் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாக கர்ப்பப்பையில் பார்த்திங்க அப்படின்னா கழிவுகள் உள் தேக்கம் அடைகிறதுனால, அதே மாதிரி நிறையா பேர் வந்து பீரியட்ஸை வந்து தள்ளி போடுறதுக்கு மாத்திரைகள் எடுத்துப்பாங்க, பீரியட்ஸ் அடக்கிறதுக்கு மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. நார்மலாக ஃப்ளோ போகுது அப்படின்னா அதிகமாக ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைக்கிறதுக்காக மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கும்போது இல்லை சரியான அளவு மாதவிடாய் மாதம் மாதம் நம்மளுக்கு வெளிவராமல் இருக்குது அப்படின்னாலும் என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு கர்ப்பப்பையில் வந்து அந்த கழிவுகள் எல்லாமே நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு தேங்க ஆரம்பித்து கர்ப்பப்பையில் கட்டிகளாக நம்மளுக்கு உருவாகும். அந்த கட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா அது உருவாகக்கூடிய இடத்தை பொறுத்து நம்மளுக்கு அது கட்டிகள் வந்து பேர் இருக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்டிகள் எப்போதுமே வந்து அந்த சைல்டு பியரிங் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 20 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இந்த கட்டிகள், கர்ப்பப்பை கட்டிகள் வந்து அதிகமான அளவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாமே நம்மளுக்கு குறையிறதுனால அதுக்கு மேலே கட்டிகள் வர்றது வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. நிறைய பேர் வந்து உள்ள கர்ப்பப்பை கட்டிகள் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கும். லேட் ஏஜில் வந்து நம்மளுக்கு அந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிற டைம் தான் எல்லாருமே வந்து அந்த கர்ப்பப்பை கட்டிகளை வந்து நோட் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவ் ஆக விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும், அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை கட்டிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு வர்றது, இந்த கட்டிகள் வந்து நார்மலாக நம்மளுக்கு யூட்ரஸ் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய செல்ஸும் கர்ப்பப்பையில் கட்டிகளில் இருக்கக்கூடிய செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். நார்மலாக யூட்ரஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் அதையும் கம்பேர் அதையும் கர்ப்பப்பையில் கட்டியில் இருக்கக்கூடிய செல்ஸையும் கம்பேர் பண்ணுறப்போ வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜனை வந்து உள்வாங்கிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கட்டியில் இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா இந்த கட்டிகள் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். கட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு யூட்ரஸ் மசில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இன்ட்ராமுரல் கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூட்ரஸோடைய மசில்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த மசில்ஸ்க்கு நடுவில் கட்டிகள் வந்து நம்மளுக்கு வளர்ந்து வரும். யூட்ரஸ்னுடைய அந்த சுவர் வந்து அப்படியே பருத்து இப்படி வீங்கி நம்மளுக்கு இப்படி காணப்படும். ஒரு சைடு கட்டி இருந்துச்சு அப்படின்னா இப்படி வீங்கி காணப்படும், மற்ற சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டிகள் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்மியூக்கசல் அப்படின்னா இது வந்து இந்த கட்டிகள் வந்து யூட்ரஸ்னுடைய பகுதிகளுக்கு உள் சுவரில் நம்மளுக்கு வளர்ந்து காணப்படும். நம்மளுக்கு அந்த மியூக்கசல் லைனிங் இருக்குது பார்த்திங்களா, யூட்ரஸில் வந்து நம்மளுக்கு அந்த மியூக்கசல் லைனிங், அந்த லைனிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு கட்டி நம்மளுக்கு வளர்ந்து சின்னதாக தான் நம்மளுக்கு உருண்டு திரண்டு நம்மளுக்கு கட்டிகளாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் நல்லா கிடைக்க அந்த கட்டிகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக வளர்ந்து காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப்சிரோசல் ஃபைப்ராய்ட் கட்டி,
இது வந்து யூட்ரஸ்க்கு வெளிப்புறமாக நம்மளுக்கு இருக்கும், வெளி லேயரில் வெளிச்சுவரில் நம்மளுக்கு இருந்து கட்டிகள் வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூட்ரஸ்னுடைய மேல் பகுதி இல்லை யூட்ரஸ்னுடைய சைடு புறங்களில் எங்கேயாவது ஒரு காம்பு ஒரு முளை மாதிரி நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு அதில் வந்து கட்டி வந்து தொங்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து அது வந்து பெடன்குலேட்டட் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கிறதுனால அந்த பெடன்கள் வந்து நம்மளுக்கு அங்கே வந்து நம்மளுக்கு பிளட் சப்ளை நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னாவே அந்த ஃபைப்ராய்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு விழுந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் மூலமாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சின்னதில் இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெளியேற்றி கொண்டு வந்துடலாம் ஃபைப்ராய்ட்ஸ் குட்டியாக இருக்கும்போதே. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைப்ராய்டு மட்டும் இருக்கும், ஒரு ஃபைப்ராய்டு கட்டிகள் மட்டும் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய கட்டிகள், நிறைய நார்த்தசை கட்டிகள், நிறைய வன்கலலை கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கட்டிகள்லாம் இருந்தது அப்படின்னா யூட்ரஸ் வந்து நல்ல பெருசாயிரும், நல்ல வீங்கிரும். வீங்கி யூட்ரஸ்னுடைய அளவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விலா எலும்பு இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் அதனுடைய அளவு வந்து நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். வயிறு வந்து பாரமாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து கட்டிகள் வந்து இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு 2 கட்டி 3 கட்டி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நிறைய கட்டிகள் இருக்கும். நிறைய கட்டிகள் இருந்தது அப்படின்னா யூட்ரஸும் நல்லா விரிய ஆரம்பிக்கும், யூட்ரஸோட சைஸும் நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அப்படி இருக்கப்போ வயிறு உபசம், வயிறும் வந்து நல்லா பெருசாக இருக்கும், வயிறு பாரம் இதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரி கர்ப்பப்பை கட்டிகள் இருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் கர்ப்பப்பை கட்டி இருக்குன்னே தெரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உபாதைகள் வச்சு நம்மளுக்கு என்னென்ன அறிகுறிகளை வச்சு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு போகும். ப்ளீடிங் தாங்க முடியாத அளவுக்கு ஜாஸ்தி ப்ளீடிங் போகுது, ரொம்ப கட்டி கட்டியாக ப்ளீடிங் வந்து போகுது அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் கர்ப்பப்பை வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனுடைய சுவர்கள் அதனுடைய திசுக்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு கட்டிகள் வந்து காணப்படும். அதே மாதிரி நார்மலாக நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு வந்து மாதவிடாய் வர்றப்போ பீரியட்ஸ் வர்றப்போ நடுவில் வந்து சில பேர்த்துக்கு வந்து ஸ்டெயின்ஸ் வந்து சில பேர்த்துக்கு வந்து ஏற்படும். பீரியட்ஸ் இல்லாத டைம் வந்து சில பேர்த்துக்கு ஸ்டெயின்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இடுப்பு ஃபுல்லாக பாரமாக இருக்கும், அடி வயிற்றில் வலி வந்து இருக்கும், இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பையினுடைய கட்டி அளவுகள் கூட கூட வெயிட் ஜாஸ்தியாகும், கீழ் நோக்கி அடி நோக்கி இழுக்கிறதுனால பாரத்தினால நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ஏற்படும். ஏன்னா கர்ப்பப்பை கட்டி வந்து நம்மளுக்கு சைஸ் நல்லா பெருசாகி நம்மளுக்கு மலக்குடலை எல்லாத்தையும் நம்மளுக்கு அழுத்துறப்போ நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும். சிறுநீர் பையை நம்மளுக்கு அழுத்துறப்போ அடிக்கடி யூரின் கழிக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். யூரின் போயிட்டு வந்தாலும் திரும்ப நம்மளுக்கு போகிற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். வலி ஜாஸ்தியாக இருக்கும். வயிறு உபசம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். க்ரானிக்காக வந்து நம்மளுக்கு ஏதாவது வெஜினல் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது. சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் மாதவிடாய் வரப்போ தாங்க முடியாத அளவுக்கு பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி, இந்த கர்ப்பப்பை கட்டினால வெயிட் யூட்ரஸினுடைய வெயிட் அதிகமாக ஆக நம்மளுக்கு முதுகு வலிகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே கர்ப்பப்பையினால் ஏற்படக்கூடிய கட்டிகள்னால ஏற்படக்கூடிய அறிகுறிகள். இது என்ன பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம், அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த கர்ப்பப்பை கட்டிகள் வந்து எப்படி நம்ம 2-3 மாதத்துக்குள்ளே நம்ம கரைச்சி வெளியேற்றி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மருத்துவம் வந்து பார்ப்போம். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இதுக்காக ஃபெமினோ ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை மருந்து வந்து கொடுக்குறோம். அதை பீரியட்ஸ் டைமும் அதே மாதிரி தினசரியும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி வெளியேறிடும். கர்ப்பப்பை கட்டிகள் ஃபஸ்ட்டு பெருசாக இருந்தது அப்படின்னா கம்மி கம்மியாக அளவு குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சி நம்மளுக்கு நல்ல கர்ப்பப்பையும் 45 வயதுக்கு மேலே நம்மளுக்கு சுருங்கிடும். இந்த கட்டிகளும் நம்மளுக்கு சேர்ந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் நார்த்திசு கட்டிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கும். ஒன்ஸ் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் பெரிய அளவுகளில் இருந்தாலும் சரி சின்ன அளவுகளில் இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக இருக்குது, ப்ளீடிங் நிறைய ஆகுது, குழந்தை இன்மைக்கான ஒரு காரணமாக இருக்குன்றப்போ உடனே எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா அதை நம்ம வந்துட்டு லேப்ரோஸ்கோபி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் ரிமூவ் பண்ண பிறகும் ஃபைப்ராய்ட்ஸ் திரும்ப வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம நிகழ்ச்சியை கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்படி ரிமூவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதற்கான அவசியம் உண்டா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அவசியம் கிடையாது, ரிமூவ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இப்போ பெடன்குலேட்டட் ஃபைப்ராய்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறீங்க, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கர்ப்பப்பையில் கரெக்டாக வந்து நம்மளுக்கு கரு தங்கக்கூடிய இடங்களில் நம்மளுக்கு ஃபைப்ராய்டு இருந்தது, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கார் விழுந்துடும் சில பேர்த்துக்கு, அதனால கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து சிரமப்படுவாங்க.
அதே மாதிரி இப்போது சில பேர்த்துக்கு நல்லா குழந்தையெல்லாம் பிறந்துடும், ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 30 வயசு தாண்டி 35 வயசு தாண்டி சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் இரெகுலரிட்டி ஏதாவது ஏற்பட்டு ஃபைப்ராய்ட் கட்டிகள் உருவாகும். அது சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு சைஸில் இருக்கும், சில பேர்த்துக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்கும் கட்டிகள் இருக்கும், சில பேர்த்துக்கு 10 சென்டிமீட்டர் தாண்டி கட்டிகள் இருக்கும், சில பேர்த்துக்கு 14-15 சென்டிமீட்டர்லாம் கட்டிகள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கட்டிகள் ஒவ்வொரு அளவாக ஃபஸ்ட்டு இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம கட்டிகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அது சரியாயிடும். அது வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி தான் அந்த கட்டிகளை வெளியேற்றணும். சில பேர்த்துக்கெலாம் அந்த இன்ட்ராமுரல் கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா கர்ப்பப்பையோடு ஃபுல்லாக சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கவே தேவையில்லை. கட்டிகள் ஃபுல்லாமே வந்து கழிவுகளோட தேக்கம் தான். அது நம்ம ஒவ்வொரு பீரியட்ஸ் முறை நம்ம நல்லா மருந்துகள் வந்து பீரியட்ஸ் அப்பையும் நாங்கள் கொடுப்போம். அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கட்டி தன்னால் சுருங்கி அதனுடைய பிளட் சப்ளை ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜனுடைய சப்ளை வந்து நம்மளுக்கு கட்டிகள் மேலே நம்மளுக்கு படவிடாமல் நம்மளுக்கு பார்க்கணும், யூட்ரஸில் நம்மளுக்கு படவிடாமல் பார்க்கணும். அப்படி இருக்கப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் நம்மளுக்கு நல்லா ஒரு சைடு நம்மளுக்கு ப்ரொடியூஸும் ஆகி வரும். அது வந்து நம்ம கட்டிகள் மேலே நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகாமல் நம்ம நல்லா நம்ம வந்து அந்த மூலிகை மருந்து அந்த எண்ணெய் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம உள்ளே கொடுத்து நம்மளுக்கு க்ளீன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு வெளியேறிட்டே இருக்கும். பிளட்டில் நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் லெவல்ஸும் நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் நம்மளுக்கு மிதமாக நம்மளுக்கு கம்மியாகவும் நம்மளுக்கு செக்ரீட் ஆகும். கம்மியாக அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னாலும் லிவரை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிவிட்டு அதை நல்லா நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகளையும் சேர்த்து கொடுக்குறப்போ நம்மளுக்கு கட்டிகளில் போய் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் வந்து போய் அந்த ரிசெப்டாஸை வந்து தடுத்தோம் அப்படின்னா அது வந்து கட்டி வளர்கிறத வந்து உங்களுக்கு தடுக்க ஆரம்பிச்சிடும். கட்டி வளர்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட்டி வந்து வெறும் சதை தானே, எல்லாமே நார்த்தசை கட்டிகள் தான். அதே மாதிரி நம்மளுக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் நம்மளுக்கு ஷெட் ஆகி நம்மளுக்கு வெளியே போகுது பார்த்திங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை கட்டிகளை சுற்றியும் நம்மளுக்கு லைனிங் இருக்கும், அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஷெட் ஆகி நம்மளுக்கு வெளியே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பப்பை கட்டிகளுடைய கழிவுகள் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற தன்னால் கர்ப்பப்பை கட்டிகள் வந்து நல்லாவே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். 2வது மாதம் 3வது மாதம்லாம் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ கட்டியினுடைய அளவுகள் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம மருந்துகள் எடுக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து கட்டி ஃபுல்லாக நம்மளுக்கு சுருங்கிரும். எல்லாமே சதை தான் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அப்நார்மலாக அந்த கழிவுகள் கழிவு நீர் வாயு எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு கட்டியாக நம்மளுக்கு பல்ஜ் ஆகி எமர்ஜ் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் அப்படி நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு முத காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கட்டிகள் வந்து சாதாரணமாகவே கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கும். அது வந்து எந்த பிரச்சனைகளும் வந்து ஏற்படுத்தாது. நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு சைஸில் கடுகு சைஸில் அது மாதிரி குட்டி குட்டியாக கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் இருக்க தான் செய்யும். அது தானாகவே 45 வயசு 46 47 ஆனதுக்கப்புறம் மெனோபாஸ் ஆகக்கூடிய டயத்தில் இயற்கையாகவே அந்த கர்ப்பப்பை கட்டிகள் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பீரியட்ஸும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜில் கர்ப்பப்பை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சுருக்கம் கொடுக்கக்கூடிய ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தானாகவே கட்டிகள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். எதனாலனா ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறதுனால அந்த கட்டிகளும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும், சுருங்க ஆரம்பிச்சிரும். அதனுடைய பிளட் சப்ளையும் நம்மளுக்கு இமீடியட்டாக நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். சுத்தமாகவே அந்த கட்டிகள் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டெட் ஆயிரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு இருக்கும். அதுக்கு நடுவில் நிறைய பேர் அவசரப்பட்டு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளீடிங் போகிறத தாங்க முடியல, கட்டிகளாக போகுது, நடுவில் நம்மளுக்கு ஸ்பாட்டிங் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள்னால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கர்ப்பப்பையை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிறீங்க. அதனால தான் பின்தொடர்ந்து நம்மளுக்கு முட்டி வலி, முழங்கால் வலி, மற்ற பிரச்சனைகள், முதுகு தண்டுவட வலி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. சில பேர்த்துக்கு கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் வந்து சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் எல்லாமே நிறைய ஏற்பட ஆரம்பிக்குது. இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. தாங்க முடியாத அளவுக்கு கால் வலி ரொம்ப நிரந்தரமாக வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உபாதைகள் இருக்கும், அதிகமான ரத்தப்போக்கு, கட்டி கட்டியாக போகிறது, தாங்க முடியாத அளவுக்கு வயிறு வலி, பீரியட்ஸ் அப்போ பயங்கரமான வயிறு வலி, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டு கட்டிகளை கரைக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கட்டி கரையும். நிறைய பேர்த்துக்கு எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில்
கட்டிகள் கரையிறதுக்கு மருந்து கொடுத்து தொடர்ந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கோம். கட்டி நல்லா கரைஞ்சிருக்கு, கம்ப்ளீட்டாகவும் கரைஞ்சி போயிருக்கு. அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் கர்ப்பப்பை கட்டிகளை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கரைச்சி வெளியேற்றி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேரு சஞ்சிதா, நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்விதான். ஓகே, உங்க வயசு? என் வயசு 27. ஓகேமா, பேசலாம். டாக்டர் என்ன பண்ணுறாங்க? ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு இப்போ வந்து பீரியட்ஸ் ஆகும்போது யூரின் போற இடத்துல அரிப்பும் இல்லைங்க மேடம். அது முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு அந்த அரிப்பு நிக்காம ஒரு மாதிரி எரிச்சல், அரிப்பு அது மாதிரி ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு மேடம். வந்தபோது சரி, ஓகே. சுகர் டெஸ்ட் பண்ணீங்களா? சுகர் டெஸ்ட் பண்ண மேடம், ஆனா இல்லன்னு தான் சொன்னாங்க அப்ப. சரி, ஓகே. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா? அது மாதிரி இருக்குங்க மேடம். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குல்ல, யூரின் போறப்பையும் எரிச்சல் இருக்கா? அடிவயிறு நம்மளுக்கு கர்ப்பப்பையில் நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு இச்சிங் இருக்கும், சரியா? பீரியட்ஸ் அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா பீரியட்ஸ் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு வந்து ட்ராப் டவுன் ஆகி நம்மளுக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நம்மளுக்கு ஷெட் ஆகிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் அப்போ அரிப்பு இருக்காது. பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம், அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் கழிச்சோ இல்லை 3 நாள் கழிச்சோ நல்ல இச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்ல தண்ணி நல்லா குடிங்க. நெருஞ்சு முள், நீர்முள்ளி இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா காய வச்சு, அந்த பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 ஸ்பூன் நல்லா பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது கஷாயம் மாதிரி காய்ச்சி அது வந்து ஒரு 50 ml to 100 ml குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த இட்சிங் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சரியாயிரும். எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் தோல், நெல்லிக்காய் தோல், தாண்டிக்காய் தோல் இது இருக்குது பார்த்தீங்களா, மூணுமே கொட்டை நீக்கினதை எடுத்து நல்லா தனித்தனியாக பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு நல்லா சல்லடையில் வச்சு சலிச்சு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் நல்லா போட்டு ஒரு மிதமான வெந்நீரில் போட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணுங்கள். உடனே இமீடியட்டாக உங்களுக்கு அரிப்பு வந்து எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் இருக்குது அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சில பேர்த்துக்கு ஒயிட் டிஸ்சார்ஜில் வந்து ட்ரைகோமோனாஸ், இல்லை கிளமிடியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் தொற்று கிருமிகள் வந்து இருக்கலாம். அதனால கூட சில பேர்த்துக்கு அந்த இடத்துல வந்து அரிப்புகள் வந்து ஏற்படலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கூடவே சேர்ந்து பரங்கி பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பக்குவப்படுத்தி அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நோய் தொற்று கிருமிகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டெஸ்ட்ராய் ஆயிரும். சப்போஸ் கொஞ்சம் இந்த மாதிரி தொந்தரவுகள் எது பண்ணியும் எனக்கு சரியாகலை குறையலை அப்படின்றவங்க ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு சரியாயிரும். ஈஸியாக வந்து குணமும் ஆகிடும், திரும்பியும் வராமலும் இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், நாங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து சித்ராங்கம் பேசுகிறேன் மேடம். ஓகே, என் பொண்ணுக்காக தான் கேட்கணும். அவங்க வயசு என்னம்மா? 18 வயசாகுது மேடம். பேசலாமா, டாக்டர் தேவி சரவணி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். இது இர்ரெகுலர் இருக்கு, மாசத்துல கரெக்டா அந்தந்த டேட்டுக்கு வர மாட்டேங்குது. அப்படி வந்தாலும் ஒரு நாள் தான் படுது, ரொம்ப எல்லாம் படல. எவ்வளவு நாளைக்கு ஒருக்க வருது இது? வந்து 45 நாள் அப்படி தள்ளி தள்ளி தான் வருது. தள்ளி தள்ளி வருது, ரெகுலரா வர மாட்டேங்குது மேடம். அப்படி வந்தாலுமே ஒரு நாள் தான் படுது, ரொம்ப 2 நாள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டு அவ்வளோதான் நிற்கும், நின்று போயிடுது. ஓகே, ஹீமோகுளோபின் செக் பண்ணி பாருங்க. அனிமிக்கா இருந்தாங்களாலும் சில பேர்த்துக்கு இப்படி இருக்கும், சரியா? அனிமிக்கா தான் இருக்காங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாவே சரியா வந்துடும். ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிங்கனாவே சரியா வந்துடும். ஹீமோகுளோபின் நல்லா கூடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில 4 மணிக்கு இல்லாட்டி 5 மணிக்கு
இல்லை அதுக்கு இன் பிட்வீன், சரியா? இல்லை ஒரு 5:30 அவ்வளோ கூட டைம் எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்குள்ள நல்ல வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, மலைப்பூண்டு ஒரு 10 பல் இல்லாட்டி 15 பல் அது வரைக்கும் எடுத்து நல்லா பாலில் போட்டு நல்லா வேக வச்சு, நல்லா சாஃப்டாக நல்லா வேக வச்சு அந்த டெய்லி அந்த டைமில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஹீமோக்ளோபின் கூடிரும். திரும்ப நீங்கள் ஒரு 1 மந்த் கழித்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரி கூடவே சேர்த்து நம்ம மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் நல்ல அயன் சத்துக்கள் இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி உளுந்தங்களி இல்லாட்டி உளுந்தங்கஞ்சி இது சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடும், கர்ப்பப்பையும் நல்லா வலிமையாக ஆரம்பிச்சிடும், பீரியட்ஸும் நல்லா ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காயும் நல்லா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல பிளட் வந்து நல்லா ஊற ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொட்டையுள்ள கருப்பு உலர்ந்த திராட்சை அது இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா மென்று சாப்பிட்டு வர்றப்போ நல்லா உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கூடி வரும். அந்த கொட்டையுள்ள உலர்ந்த திராட்சை பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் எடுத்து சாப்பிடுவாங்க, நைட் தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் எடுத்து சாப்பிடுவாங்க, அதுக்கும் நல்ல எஃபெக்ட் இருக்குது. அதையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரும். அதே மாதிரி நம்ம பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கருப்பு திராட்சை, அதில் வந்து கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அந்த கொட்டையோட அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதிக அளவில் இன்டேக் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நல்ல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இல்லை அது ஜூஸ்னாலும் நீங்கள் மேட் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும். அதே மாதிரி பீட்ரூட்டு, பீட்ரூட்னுடைய இலைகள் இதை சாப்பிட்டு வந்தீங்க, அந்த கீரையை வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஹீமோக்ளோபின் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மீறியும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரலை அப்படின்னா அடுத்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் இருக்கும், அப்படி இல்லாட்டி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் 2 மாதம் 3 மாதத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும், ரெகுலர் ஆகிடும். வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். வெயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா வாக்கிங், எக்ஸசைஸ், சூரிய நமஸ்காரம் ஏதாவது பண்ணி வெயிட்டை வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுக்குறோம், எல்லா இடத்துலையும் நாடி பார்த்து தான் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே சொந்த முறையில் தயார் பண்ணது, அதே மாதிரி எல்லாமே சர்டிஃபிகேட் லைசன்ஸோடு தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. நோய் வந்து உங்களுக்கு குறுகிய காலகட்டங்களே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேறு எந்த ஒரு நோய்களும் வராத அளவுக்கு உடம்பை வந்து நல்லா வலிமையாக்குறதுக்கு காயக்கற்ப மூலிகைகளும் உள்ளடங்கி தான் மருந்துகள் வந்து தயார்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக சரியாயிடும். அதே மாதிரி நாள்பட்ட வியாதிகள் பார்த்திங்க அப்படின்னா வீசிங், சைனசைட்டஸ், ஆஸ்மா இந்த மாதிரி தொந்தரவுகள், அதே மாதிரி முழங்கால் வலி, முட்டு வலி, முடக்கு வாதம், சோரியாசிஸ், சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள், பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனைகள், அதே மாதிரி க்ரானிக்காக வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது, பைல்ஸ், ஃபிஸ்டுலா இந்த மாதிரி தொந்தரவுகள், இது எல்லாத்துக்கும் சிறந்த முறையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி சுகர், டயபெட்டிஸ் இதெல்லாமே வந்து ஒரு குறைபாடு தான், இதையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. தொடர்ந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நோயிலேருந்து வெளியேறிடலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான்மா இருக்கீங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேரு மல்லிகா மேடம், விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம், டாக்டர் கிட்ட பேசணும். ஓகே, பேசலாமா? வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருக்கு? என் பேரு மல்லிகா, விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேடம். வயசு வந்து 45. கர்ப்பப்பை எடுத்து ஒரு 6 மாசம் ஆகுது மேடம், எனக்கு சதவளர் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, அது எடுத்ததுல இருந்து கழுத்து வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன், இந்த மாதிரி கர்ப்பப்பை வந்து சத வளர்ச்சி இருக்கு, கட்டி இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடியே நம்மளுக்கு கை கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும், சரியா? அதனாலதான் நம்ம இந்த மாதிரிலாம் அறுத்து எடுக்க கூடாது. எந்த ஒரு உறுப்புகளும் நம்மளுக்கு கடவுள் பறிச்சது எல்லாமே முக்கியமான உறுப்புகள் தான்.
இப்போ கை கால் வலி நம்மளுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்கும் சரிங்களா. பெயினுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். ஏன்னா இப்போ கர்ப்பப்பையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பாடி நர்வ்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தனம் இந்த மாதிரி மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் பெயின் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கூடவே சேர்ந்து நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், நாங்கள் கொடுக்கக்கூடிய வர்ம சிகிச்சை இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மருத்துவமனையிலே ஒட்டடம் இதெல்லாம் வந்து சிகிச்சைகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வலிகள் வந்து சரியாயிடும். இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் விளக்கெண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெய் இல்லாட்டி சும்மா சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 20 கிராம் அளவு இல்லாட்டி 30 கிராம் அளவு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கற்பூரத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைல்யூட் ஆயிரும். அந்த எண்ணெய் மிதமான சூட்டில் எடுத்து அந்த கழுத்து பகுதிகளெல்லாம் தடவி விடுங்க. மசில்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பெயின் குறையும். பிளட் சர்க்குலேஷனும் கொஞ்சம் நல்லா கிடச்சிது அப்படின்னாலும் பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நல்லா அந்த பெயின் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு முழுமையாக சரியாகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும், திரும்பியும் வராமல் இருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நார்த்து சுக்கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே வந்துட்டு பெண்களுக்கு அதிகப்படியான கால் வலி இருக்கும், அதற்கு வந்துட்டு இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாமா? பிகாஸ் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது கை கால் ரொம்ப குடையுது வலிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கா? யா கண்டிப்பாக இருக்குது. கர்ப்பப்பையில் கட்டிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கர்ப்பப்பையினுடைய வெயிட் அதிகமாகிறதுனால இல்லை கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறதுனால அந்த கட்டி வந்து நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு தண்டுவடத்தை நம்மளுக்கு அழுத்துறதுனாலையும் நம்மளுக்கு முதுகு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்குது. தண்டுவடம் நம்மளுக்கு அழுத்தப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்டுவடத்துக்கு உள்ளுடி போகக்கூடிய அந்த நரம்புகளும் நம்மளுக்கு அழுத்தப்படுறதுனால நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கர்ப்பப்பை மலக்குடலுடைய அந்த கீழ்ப்பகுதி எல்லாமே நம்மளுக்கு யூரினரி பிளாடர் எல்லாமே முன்ன பின்ன தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பைஃபர்கேஷன் ஆகுது ரெண்டு நரம்புகளும். நம்ம காலுக்கு வந்து போகக்கூடிய நரம்புகள் வந்து ரெண்டும் நம்மளுக்கு அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிரியுது. க்ரானிக்காக நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கால் வந்து நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும், அந்த நரம்புகள் வந்து நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். மலம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தேங்கிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த இடம் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு கேப் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆக்குப்பை ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ரெஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், நரம்பு அழுத்துறதுனால வலி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், கால் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிக்கும். அதனால தான் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு முட்டி வலியும் இருக்குது. நல்ல மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த முட்டுகளும் ரிலாக்ஸ் ஆகும், அந்த பெயினும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரீ ஆகிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கர்ப்பப்பை கட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வயிறில் நம்மளுக்கு வாயு நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். கர்ப்பப்பை கட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வயிறு ஒரு மாதிரி பாரமாக இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வயிற்று பகுதிகளில் நம்மளுக்கு வெயிட் பாரத்தை வந்து நம்மளுக்கு அதிகமாக்கி விட்டுரும். அதை தொடர்ந்து நம்மளுக்கு நரம்புகள் நம்மளுக்கு வலிமை இழந்தும் நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். நரம்புகள் வந்து கம்ப்ரெஷன் ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு கை கால் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்தும் நிறைய பேர்த்துக்கு முதுகு வலி கை கால் வலி எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்து நம்மளுக்கு அந்த 45 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு மெனோபாஸ் இயற்கையாக நம்மளுக்கு ஆகக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜில் எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாமே நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறதுனாலையும் நம்மளுக்கு கை கால் வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எஸ்ட்ரோஜன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய போன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும், போன்ஸுக்கு வந்து நல்ல சத்துக்கள் வந்து நல்லா கொடுக்கும், போன்ஸுக்கு வந்து வன்மை வலிமை எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும். அது நம்மளுக்கு குறைபாடு ஏற்படும் போதும் நம்மளுக்கு போனோடைய டென்சிட்டி நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால தான் இந்த மாதிரி கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கப்போ சில பேர்த்துக்கு கர்ப்பப்பை கட்டி அதிகமாக வெயிட் ஆகும் பார்த்திங்கன்னா அது ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த சுற்றி கர்ப்பப்பையை வந்து சுற்றி நல்லா ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் அந்த நார்த்தசைகள் எல்லாமே நம்மளுக்கு வலிமை இழந்து போய் தொங்க ஆரம்பிச்சிரும். அதுவும் நம்மளுக்கு அடி நோக்கி நம்மளுக்கு வர்றப்பையும் நம்மளுக்கு அந்த ஒரு பாரம் எல்லாமே நம்மளுக்கு பெல்விக் ஃப்ளோர் ஃபுல்லாக நம்மளுக்கு வீக்கானதுனாலையும் சில பேர்த்துக்கு இடுப்பு அந்த பகுதி ஃபுல்லாக முதுகு எல்லா பகுதியும் நம்மளுக்கு பாரம் ஏற்பட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால தான் கர்ப்பப்பை கட்டியிருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. கட்டியோட பீரியட்ஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும்,
சுருங்கி விரியறனால தான் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியேற்றப்படுது. அந்த பிளட் வெசல்ஸ் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த எண்டோமெட்ரியம் லைனிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷெட் ஆகி அது கர்ப்பப்பை சுருங்கி விரியறனால தான் நம்மளுக்கு வெளியேற்றப்படுது. அப்படி சுருங்கி விரியிறப்போ நம்மளுக்கு கட்டி உள்ள இருக்கப்பையும் அது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஸ்ட்ரெயின் ஆகும் இல்லையா, அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து பின் முதுகு பகுதியிலேருந்து அப்படியே கால் ஃபுல்லாக தொடப்பகுதி கீழே கால் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிகள் வந்து அந்த விரல் வரைக்கும் சில பேர்த்துக்கெலாம் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படியே நரம்பு போட்டு அப்படியே கொடையற மாதிரியான ஒரு வலிகள் வந்து சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாமே கர்ப்பப்பை கட்டிகள் வந்து இருக்கிறதுனால அதனுடைய வெயிட் அதனால தான் அந்த வலிகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? மேடம் எனக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடையில அப்படியே ட்ரீட் பண்ண பார்த்தேன் சரியாவலிங்க. ஸ்டோன் டாக்டர் ஒருத்தர் போன் அடிச்சு கேட்டேன், அவர் ட்ரீட் பண்ணி சொன்னாரு, அந்த டேப்லெட் வாங்கி பார்த்தேன், நல்லா போயிட்டு திரும்பி வந்துருச்சு மேடம். ரொம்ப நாளா இருக்குது, மாசக்கணக்கு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அரிப்பு இருக்கா? அரிப்பு நைட் நைட் மட்டும் அரிப்பு வந்துருச்சு மேடம். நைட் வருது, அது எப்படி இருக்கு? கொப்பளம் மாதிரி இருக்கா? அது கொப்பளம் கொப்பளமா சின்ன சின்னதா இருக்குங்க. சின்ன சின்னதா இருக்கு. ஆமா மேடம். அதுல இருந்து தோல் உருகுது, நீர் வருது, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அதுல வந்து லைட்டா சீல் வச்ச மாதிரி சின்ன சின்ன முட்டு முட்டா வந்துருக்கு மேடம், பருவு கணக்கா. சரி, ஓகே. இது வந்து சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி கொப்பளங்கள் மாதிரி வருது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ரத்தத்துல வந்து நம்மளுக்கு கழிவுகள் ஏதாவது இருக்கலாம், சரியா? அதனால இந்த மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு ரத்தத்துல நம்மளுக்கு அந்த ஐஜி கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கரப்பான் பொருள்கள், சரியா, இந்த வாழைக்காய், மீன், கோழி, கருவாடு, இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் அதிக அளவில் கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் எடுத்தோன்னா ஒன்றும் பண்ணாது. சில பேர் ரெகுலராக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது பிடிக்கும், இந்த மாதிரி வாழைக்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மாதம் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரப்பான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும், எக்ஸீமா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அது நம்ம நேரில் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன தோல் வியாதி அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். இப்போது எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தோல் வியாதிகள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தோல் வியாதிகள் மொத்தமே நம்மளுக்கு 18 வகைகள் தான் இருக்குது சித்த மருத்துவத்தின்படி. கரெக்டாக நம்ம ரத்தத்தை வந்து நல்லா சுத்தி பண்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் தொடர்ந்து உள்ள எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா வகையான தோல் நோய்களும் நம்மளுக்கு சரியாயிடும், திரும்ப வராமலும் இருக்கும். அதே மாதிரி இந்த இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா அடுத்து திரும்ப நம்மளுக்கு வராம இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ரத்தத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுருவோம், அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருவோம். இது மாதிரி மட்டும் கரெக்டாக நீங்கள் மருந்துகள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி உங்களுக்கு அந்த புண்ணு வந்து ட்ரையாக இருக்கா இல்லை வெட்டாக இருக்கா அப்படின்றத பொறுத்து ஆயின்மெண்ட் ஆயில் வந்து வெளியே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கொடுப்போம், அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். அதே மாதிரி ஒன்ஸ் நல்லா க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம், சின்ன சின்ன ஸ்கின் அலர்ஜி அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வராத அளவுக்கு நல்ல உடம்பை வந்து நல்லா வலிமையாக்கிடலாம், உடம்போடைய உறுப்புகளோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்திடலாம். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம், நல்ல மூலிகை மருத்துவ சிகிச்சை எங்களுடைய மருத்துவமனையில் இருக்கு. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான விடைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிக்கெட் லிங்க் பை ஃப்ரம் யூ ஆல்.